Hi guys, welcome to Learn Automation Online. Postman tutorial series நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு கம்பெனில ப்ரொபஷனலா வர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா Postman API testing க்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சி காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன். அவங்க API-னா என்னன்றது புக்ல ஜஸ்ட் தியரியா தான் படிச்சிருப்பாங்க. பிராக்டிகலா எதுவும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இன்னைக்கு தேதிக்கு பசங்க நிறைய பேர் எனக்கு வந்து நான் இந்த சர்டிஃபிகேஷன் முடிக்கணும் சார், அந்த சர்டிஃபிகேஷன் முடிக்கணும் சார், இங்கே போய் நான் கோர்ஸ் படிக்கிறேன், இவ்வளோ காசு செலவாகும் அப்படின்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி தேவையில்லாத இதில் போய் டைமும் எஃபர்ட்டும் மணியும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஸ்டாண்டர்டாக குளோபலி ரெகக்னைஸ்டு நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ், சர்டிஃபிகேஷன்ஸு, பேட்ஜஸ்ஸு இதெல்லாம் இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா ஏபிஐ டெஸ்டிங்க்கு போஸ்ட்மேன் கொடுக்குற ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இந்த postman.com போனீங்கனாவே ரிசோர்ஸஸ் அண்ட் சப்போர்ட்டில் பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு மெனு இருக்குல்ல. ஸோ அந்த மெனு கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு அவங்க என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஒன்று, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், இல்லை ஏதோ ஒரு காலேஜில் வந்து எஜுகேட்டராக இருக்கணும், ப்ரொஃபஸர் இல்லை லெக்சரர் அந்த மாதிரி ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருக்கணும். நீங்கள் ஒருவேளை ஸ்டூடெண்ட்டுன்ற பட்சத்தில் இந்த ஸ்டூடெண்ட் எக்ஸ்பர்ட் ப்ரோக்ராம் இருக்குல்ல, இதுக்கு நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும், உங்களோட நேமு, உங்களோட இந்த மற்ற டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு, உங்கள் யூனிவர்சிட்டி வெப்சைட்டு, எதுக்காக நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி போஸ்ட்மேனை பற்றி தெரிய வந்துச்சு அப்படின்னு இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா போஸ்ட்மேன் டீம் வந்து உங்கள்கிட்ட திருப்பி தே வில் கெட் பேக் டு யூ. ஓகேவா? நீங்கள் எஜுகேட்டராக இருக்கிற பட்சத்தில் இன்னொரு ஃபார்ம் இருக்குது. ஸோ ட்ரெயின் எஜுகேட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு இதிலே போய் போனீங்கன்னா கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட் எக்ஸ்பர்ட் ப்ரோக்ராமை முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க கோர்ஸ் வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் படித்து முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் பண்ணுற பட்சத்தில் இந்த பேட்ச் இருக்குல்ல, இந்த லோகோ, இது வந்து உங்களுக்கு டவுன்லோடபுளாக வந்துடும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து என்னன்னா உங்களோட ப்ரொஃபைலில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இமேஜின் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஓகேவா, தேர்ட் இயரோ ஃபைனல் இயரோ படிச்சுட்டு இருக்கீங்க, சீக்கிரம் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு போக போகிறீங்க. உங்களுக்கு இன்டர்வியூக்கு ரெக்ரூட்டிங்க்கு வர்ற ஒரு நபருக்கு கண்டிப்பாக ஏபிஐ டெஸ்டிங்லாம் ஐடி சம்மந்தப்பட்டு வர்றாங்கன்னா ஏபிஐ டெஸ்டிங்கு போஸ்ட்மேன்ன்றதெல்லாம் தெரியும். ஸோ உங்களோட ப்ரொஃபைலில் போஸ்ட்மேன் ஸ்டூடெண்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்றத நீங்கள் தாராளமாக போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படி போட்டு வச்சுருக்கிறப்போ அவங்களுக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்னா, ஓகே இவன் வந்து இது என்ன, ஒருவேளை அவங்களுக்கு இது தெரியும்னா இதை பற்றி என்னன்னு அவங்களுக்கு புரியும். ஓ, போஸ்ட்மேனில் ஸ்டூடெண்ட் எக்ஸ்பர்ட் முடிச்சிருக்கீங்களா, ஸ்டூடெண்ட் லீடர் முடிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் அப்படியே இன்டர்வியூ கேரி ஃபார்வர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இதே அவங்களுக்கு இப்படின்னா என்னன்னு தெரியலன்னா இது என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி, நான் இந்த மாதிரி போஸ்ட்மேன் கிட்ட வந்து ஸ்டூடெண்ட் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கம்யூனிட்டி ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க, அதில் என்ரோல் பண்ணி நான் படித்தேன், ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் என் கூட என் காலேஜில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை பேர்த்த படிக்க வச்சேன், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட ஸ்ட்ராங்னஸ் என்ன, பாசிட்டிவ் சைடு என்னன்னலாம் சொல்கிறதுக்கு நான் ப்ரோஆக்டிவ் அது இதுலாம் சொல்லுவீங்களே, டீம் பிளேயரு, நானாக வந்து பொறுப்பாக எடுத்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கதை விடுவோம்ல, அந்த கதைக்கு ஒரு ப்ராடக்டாக இது இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனல்ன்ற பட்சத்தில் உங்களுக்கு இது யூஸ் ஆகாது, பட் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். காலேஜ் படிக்கிற பசங்களை இதில் என்ரோல் பண்ண சொல்லுங்கள், இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே? ஸோ இதை படிச்சுட்டு அவங்கள வந்து என்னென்னா இதெல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ண சொல்லுங்கள், காசு வேஸ்ட் பண்ணாமல் அவங்க பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பார்க்குறவங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஜெஸ், தேங்க்ஸ்.